அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆரஞ்சு கண்ட்ரி சிக்கன் ஃபார் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபமா நட்டமா அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாட்டுக்கோழி வந்து நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்கோம். ஸோ வளர்க்க தெரியாமல் நிறைய பேர் வளர்த்து லாபகரமாக கொண்டு போக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி ஆல்ரெடி வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக கொண்டு போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை லாபகரமாக எப்படி கொண்டு போகணுங்கிறது கடைசி வரைக்கும் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ அதில் இந்த வீடியோவில் வந்துட்டு முக்கியமாக வந்து எப்படி நாட்டுக்கோழி வந்து லாபகரமாக கொண்டு போகிறது அதை பற்றி தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்துட்டு கோழி பெரிய தாய்க்கோழிகள் எடுத்தாலும் சரி, இல்லை கோழி குஞ்சுலேருந்து எடுத்தாலும் சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அளவாக எடுக்கணுங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோழி வந்துட்டு அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஈடுபாடில் தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 கோழி 200 கோழிக்கு மேலே வந்துட்டு அவங்க வாங்கி வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணுங்கிறது தெரியறதில்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் கோழிக்குள்ளே வரப்போறீங்க, நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கோழி வந்துட்டு அளவாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் குஞ்சில் வாங்கினாலும் சரி, இல்லை பெரிய கோழிகளை வாங்கினாலும் சரி, வாங்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 50 கோழி வாங்கிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வளர்த்தி அதுலேருந்து கற்றுக்கணுங்க. ஸோ எந்தெந்த இன்ஃபெக்ஷன் எப்பப்போ வருது, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நோய்கள் வரும். ஸோ வெயில் காலங்கள் ஒரு வகையான நோய்கள் வரும், குளிர்காலங்கள் ஒரு வகையான நோய்கள் வரும், மழைக்காலங்கள் ஒரு வகையான நோய்கள் வரும். ஸோ வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல் இதுக்கெல்லாம் என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமான கோழிகளை தேர்ந்தெடுக்கவே கூடாதுங்க. அதுதான் அவங்க வந்து நட்டத்தில் கொண்டு போய் விடுறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்திருப்பீங்க, திடீர்னு கோழி வளர்க்குறதுல வந்துட்டு ஆர்வம் இருக்கிறதுனால நீங்கள் கோழி வளர்க்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணவே உடனே உங்களுக்கு வருமானம் வருமானன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ஸோ போக போக தான் உங்களுக்கு அது வருமானம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான கோழிகள் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு அதுக்கான மருந்து தெரியாதனால எந்த இன்ஃபெக்ஷன் தெரியாதனால இருப்பு நேரிடும். ஸோ இருப்பு நேரிடும் போது நமக்கு என்ன வரும் என்ன தோணும் அப்படின்னா பேசாமல் அந்த கம்பெனிக்கே போயிருந்துருக்கலாம். அங்கே ஒரு மாதமான ஒரு சேலரி சம்பளம் வந்துட்டு இருந்தது, திடீர்னு கோழி வளர்க்குறதுல வந்து எனக்கு ஒரு வருமானமும் வர்றதில்லை. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமே பாதி பேர் வந்துட்டு கோழி வளர்க்குறதுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே இதுதாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டம் போது காலகட்டத்திலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோழிகளை அதிகமாக தேர்ந்தெடுத்துடுறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு அது இறப்பு வரும்போது, அதுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது கரெக்டாக வந்துட்டு என்ன மருந்து கொடுக்குதுன்னு தெரியாமல் இறப்பு நேரிடுது. ஸோ இந்த இறப்பு வரும்போது நமக்கு என்ன பண்ணுங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கெல்லாம் கோழி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் என்ன மெடிசன்ஸ் என்ன மருந்து கொடுத்தாலுமே காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது இந்த இன்ஃபெக்ஷனே வருதுங்கிறதெல்லாம் தெரியுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோழி வளர்க்க போகும்போது நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய என்னன்னா ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது கோழிகள் அளவாக தான் தேர்ந்தெடுக்கணும். அளவாக தேர்ந்தெடுத்துட்டு அதிலிருந்து சளி பிடிச்சா என்ன மருந்து கொடுக்கணும், வெள்ளை கிழிச்சலுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் கொடுத்து ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ அந்த மருந்து கேட்குதா இல்லையான்னு சொல்கிறது, ஆல்டர்னேட் மருந்து என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து இந்த தப்பு செய்ய மாட்டீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் செஞ்ச தப்பை வந்து நம்ம அடுத்த வாட்டி செய்ய மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 10 கோழிகள் இல்லை 50 கோழிகள் எடுத்து வளர்த்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபகரமாக கொண்டு போக முடியும். கோழி வளர்த்துறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி கோழி வளர்த்திட்டு இருக்கவங்களும் சரி, என்ன முக்கியமாக சொல்ல போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த பர்பஸுக்காக கோழி வளர்த்த போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு நம்ம கோழியை வளர்த்துனுங்க. முட்டைக்காக வளர்த்த போகிறோமா, இல்லை கறிக்காக வளர்த்த போகிறோமா, இல்லை சண்டை ரகத்துக்காக வளர்த்த போகிறோமா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோழி வளர்த்துறதுக்கு முன்னாடி இந்த 3 முறைகள் கண்டிப்பா தேர்ந்தெடுத்து கோழி வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது லாபகரமா கொண்டு போக முடியுங்க. ஒரு சிலர் முட்டைக்காக வளர்த்துவாங்க, முட்டை கோழிகளை தேர்ந்தெடுத்து முட்டை கோழிகளை எடுத்து வளர்த்துவாங்க, அவங்க டெய்லி எக் கலெக்ட் பண்ணிட்டு அதை எக்ல சேல் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கறிக்காக வளர்த்துவாங்க, மீட் பர்பஸ். ஸோ கறிக்காக வளர்த்தி அதை வந்துட்டு அவங்க கிலோ கணக்கில் எடை போட்டு கறிக்காக வளர்த்தி கொடுக்குறவங்க இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை ரகம், சேவலில் பார்த்தீங்கன்னா சண்டை ரகத்தை அதிகமாக தேர்ந்தெடுத்து கிளிமுக்கு சேவல் இந்த மாதிரி நிறைய நிறங்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து அதில் வளர்த்தி இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட வந்துட்டு நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு கோழி வளர்த்துறீங்க, எந்த இது பர்பஸ் எந்த தேவைக்காக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்லயே யோசிச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோழி பண்ணையில கண்டிப்பா லாபகரமா கொண்டு போக முடியும். ஸோ நட்டமே கண்டிப்பா வராதுங்க. இன்னைக்கு எக்கும் நல்ல ரேட்டுக்கு போகுது, கறியும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகுது. ஸோ சேவல்களும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே உங்களுக்கு டவுன் ஆகாதுங்க. விலை டவுன் ஆகும் அப்படின்னு எந்த இதில் டவுன் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா கிராஸ் கோழிகள், கலப்பின கோழிகள்னால மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நான் பெருவடை சிறுவடை இந்த மாதிரி தூய ரகங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நட்டமும் வராது. ஸோ எப்பவுமே மார்க்கெட்டில் டிமாண்டாக போகிறது பெருவடை சிறுவடை இந்த மாதிரி கோழிகள் மட்டும்தாங்க. ஸோ கிராஸ் கோழிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு க்ரோத் ஆயிரும். பட் விற்கும் போது ஒரு சில விலைகள் மாற்றங்கள் கண்டிப்பாக அதில் வந்துட்டு தான் இருக்குங்க.
ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, பெருவிடைகள் பாதி, சிறுவிடை பாதி, அசில் கிளாஸ் பாதி, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இடம் இருந்துருச்சு, தாராளமான இடம் இருக்கு, ஸ்பேசஸ் அதிகமா இருக்கு உங்க இடத்துல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி பண்ணலாங்க. எல்லா கோழிகளுமே எடுத்து நீங்க பண்ணலாம். உங்ககிட்ட இடம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க குறைஞ்சது வந்துட்டு ஏதாவது ஒரு ரகங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அசில் கிராஸ் இல்ல, பெருவடை, சிறுவடை, இந்த மாதிரி ஒரு ரகம் எதுவோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதை எடுத்து பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு சின்ன இடத்துல வந்துட்டு கிராஸ் கோழிகள், அசில் கிராஸ் இல்ல பெருவடை, சிறுவடை இந்த கலந்து வச்சிங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அந்த கோழிகள் எல்லாமே கலந்து போயிருங்க. சோ கலந்துட்டாலும் மார்க்கெட்ல ரேட் இல்லாம போயிடும். அது இல்லாம உங்களுக்கு சிறுவடைக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் பெருவடைகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். சோ ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ஃபெக்ஷன் வருங்க. நீங்க கோழி குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, கோழிகளை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க, தாய்க்கோழிகள் எந்த மாதிரி வளர்த்துறாங்க, ஸோ அவங்களோட பண்ணை முறைகள் எந்த மாதிரி, மேய்ச்சல் முறைகள் வளர்த்துறாங்களா, இல்லை அடைச்சி வச்சு வளர்த்துறாங்களா, இல்லை செட்டு போட்டு செட்டுக்குள்ள வச்சு வளர்த்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ கோழியோட ரகங்களை பாருங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து கோழிகளை வாங்குங்க. ஸோ பெருவடையா, சிறுவடையா, நம்ம ஊருக்கு எது வாங்கினா உங்களுக்கு அது சேல் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட கோழிகளை வளர்க்கணுங்க. ஸோ உங்க ஊர்ல எந்த கோழி வளர்த்தா அது வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது தப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கோழி ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதிகப்படியான கோழிகள் வளர்க்கறது, மருத்துவ மேலாண்மை, நீர் மேலாண்மை, தீவன மேலாண்மை, இதை பற்றிலாம் தெரியாமல் கோழிகள் அதிகமாக தேர்ந்தெடுத்து வளர்க்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் நம்மளை லாபகரமாக கொண்டு போக முடியுதுல்ல. இந்த கோழி வளர்ப்பு கண்டிப்பாக லாபகரமாக கொண்டு போக முடியுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்கள் லாபகரமாக கோழிகள்லேருந்து எடுக்க முடியும். ஸோ நல்ல வருமானமும் வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு கோழிகளில் வந்துட்டு உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதிகப்படியான கோழிகள் வளர்க்கவே கூடாது. ஸோ உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருவடையா, சிறுவடையா, அந்த மாதிரி எந்த ரகங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபகரமாக கொண்டு போக முடியும். நட்டம் ஏற்படுறதுக்கு என்ன ரீசன்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் 300 குஞ்சு 200 குஞ்சு இந்த மாதிரி கோழிகள் அதிகப்படியமாக வளர்க்குறது, அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவன மேலாண்மை தெரியாமல் இருக்கிறது, நீர் மேலாண்மை பற்றி தெரியாமல் இருக்கிறது, இன்ஃபெக்ஷன் வந்துட்டா, ஒரு நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மருந்து கொடுக்குறது தெரியாமல் இருக்கிறது, இதனால் மட்டுமே தான் கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பு நட்டமாகவே தவிர மற்றபடி உங்களுக்கு விலையிலையோ இல்லை தரத்துலையோ எந்த ஒரு நட்டமும் வரவே செய்யாதுங்க. கோழி வளர்ப்பு பற்றிய மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.